はい。ま <noise> இன்றைய நாளில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஆசீர்வாதத்தை பற்றி நீங்கள் நிறைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீங்க சொல்லுங்கள் ஆமேன் அப்படி தானே ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டால் எத்தனை வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அவைகளை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் ஆமேன் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நாம் ஒன்றை செய்யாமல் கத்துகிற ஒரு காரியத்தை நமக்கு செய்வதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமோ எதுவுமே ஓசியில் வாங்க முடியாது ஆமேன் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் ஆண்டு திருப்பி நமக்கு ஏதாவது ஒன்றை செய்வா சொல்லுங்க ஆமேன் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் லோத்து நீதிமானா நீதிமானம் இல்லையா அது அவனை தான் கேட்கணையா ஏயா எங்களை கேட்குற அவனை போய் கேளியா நீதிமானா இல்லையான்னு நாங்கள் பக்கத்துலையாக இருந்தால் அவன் அவன் லோத்துக்கு நான் பக்கத்து விட்டுக்காரன நான் என்னை பார்த்து நீ கேட்குற சரி சீக்கிரம் சொல்லுங்கள் லோத்து நீதிமானா இல்லையா எப்படி தெரியும் உங்கள் மச்சாண்டாரோட சின்ன மாமனார்மாங்கண்ணா எப்படி தெரியும் அவரு ஆ பைபிள் சொல்லுது ஆமாம் லோத்து எப்படிப்பட்டவன் சொல்லுங்கள் நீதிமான் அப்படி சொல்லுது ஆமாம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு நீதிமான் சோதம் பட்டணத்தை தான் சம்பாரித்த சொத்தெல்லாம் விட்டுட்டு ஓட வேண்டிய நிலமை வந்துச்சு ஏன் நீ ஒரு நீதிமான் தானே உனக்கே இப்படி ஒரு நிலமை வரணும் போகிற வழியில் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினாலும் பரவாயில்ல குடும்பம் இருக்குது பிழைச்சிக்கலாம் மனைவி இருக்கிறா பிள்ளை இருக்கிறா பாருங்கள் யோபுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கை வச்சான் பிசாசு ஆனால் ஆண்டவர் யாரை கை வைக்க விடல மனைவியை கை வைக்கவே விடல எவ்வளோ ஆண்டவர் ஞானம் பாருங்கள் ஆமே என்ன ஆகிறது மனைவி ஒரு வேளை செத்து இருந்தால் முடிஞ்சது நான் அவன் சண்டை நானும் அந்த சண்டை போட்டிருப்பேன் ஆண்டவர் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக கொடுத்தீர்ல புரியலையா ஆ பிரேசரா அப்படி தானே யோபு யோபின் மனைவி செத்து இருந்தால் இப்ப என் எத்தனை வந்திருக்கணும் மனைவி ஏன்னா எல்லாரும் ரெண்டு மடங்கு ஐநூறு மாடு செத்துது இப்போ ஆயிரம் மாடு மூவாயிரம் ஓட்டம் செத்துது இப்போ ஆறாயிரம் ஓட்டகம் ஏழாயிரம் ஆடு செத்துது இப்போ பதினாலாயிரம் ஒருவேளை பொண்டாடி செத்து இருந்தால் அதுவும் ரெண்டு வந்திருக்கும் நல்லவே இல்லை ஆண்டவர் ஞானமாக செஞ்சுருக்கிறார் அதை மட்டும் கை வைக்க சொல்லவே இல்லை ஓகே மனைவி இருக்கிறா எத்தனை குழந்தை வேணால் பெற்றுக்கலாம் ப்ரைஸ்லாட் ஸோ லோத்துவே உனக்கு சரி சொத்து தான் போச்சு எல்லாத்தையும் இழந்த பரவாயில்ல மனைவி பிள்ளை இருக்கு ஓடு போய் போ பாதி வெளியில் திரும்பி பார்க்க வேணாலும் அவள் புத்தூணாயிட்டா நகராசி அல்லையா மனைவி போச்சு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ ஒரு நீதிமான் தானே ஏன் நீ சொத்தை இழந்த இப்போ மனைவி இழந்து நிற்கிற ஓய் ஏன் இன்னும் நாள் நாளாச்சு கவனிக்கணும் அவன் போனான் ஆண்டர் அப்பும் சொல்கிறார் மலைக்கு போடா ராசாண்ணா இவன் இல்லை இல்லை அந்த நம்ம ஆளுக்கு பிடித்தாங்க இந்த இடக்கு மடக்கு பேசியே நம்ம மனுஷர்கிட்ட பேசுகிறதோ புருஷ மனைவிக்குள்ள அப்படி பேசிட்டா பரவாயில்ல எப்போ பார் அது சகஜம் புதுச மனைவிகள் இந்த அம்மா ஒனை சொல்ல அந்த ஐயா உன்னை சொல்ல ஒத்தே வராது ஆ சில பேர் நினைக்கிறாங்க இம்மையிலேயே இவர் பெரிய திருக்கதரிசி நம்ம வீட்டில் நடக்கிறது இவருக்கு எப்படி தெரியும் அல்ல லோய்யா உத்தே வராது கணவன் மனைவிக்குள்ளே ஆமேன் இவரனை சொல்ல அவரோன்ன சொல்ல ஒட்டச்சுல பிரச்சனை ஆளே லோயா இதை போய் ஆண்டர் போய் இந்த இடக்கு மடக்க பேசுறது நாமேன் அவருட்டியை ஏட்டிக்கு போட்டி அவர் ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல அந்த இடக்கு மடக்க அது நல்ல பாசை இந்த மதுரை பாசை தான் நல்ல பாசை குண்டக்க மண்டக்கன்னு சொல்லுவாங்க குண்டக்க மண்டக்க பேசி ஆமேன் அவர்கிட்டயே போய் குண்டக்க மண்டக்க பேசி ஓவ ஆண்டை சொல்லி போடா மலைக்கு முடியாதுன்னு தான் போவேன் எந்த பட்டனதோ சரி போய் தொலை போ அங்கேயாவது ஓடு சீக்கிரம் கடைசியில் ஓடி கடைசியில் எங்க தான் போனாங்க கடைசியில அங்கே போய் ஒரு குகைக்குள்ளே போய் பெத்த பிள்ளைகள் தகப்பனோட பாவம் செஞ்சு கேடு கட்ட ரெண்டு சந்ததி உருவாச்சு சாபத்தின் சந்ததி ரெண்டு உருவாச்சு நான் கேட்குற லோத்துவே நீ நீதிமான் தானே நீ நீதிமான் நீ தப்பு பண்ணலை நீ பாவின்னு பைபிள் சொல்ல நீ நீதிமான்னு பைபிள் சொல்லுது நீ நீதிமானாக இருந்த ஏன் சொத்தை இழந்த நீ நீதிமானாக இருந்தோ ஏன் உன் மனைவி இழந்த நீ நீதிமானாக இருந்து ஏன் உன்னால் ஒரு நீதிமானுக்கு பரிசுத்த சந்ததியெல்லாம் உண்டாயிருக்கணும் ஒரு பரிசுத்தவானுடைய சந்ததி பரிசுத்த சந்ததியெல்லாம் உருவாயிருக்கணும் நீ இவ்வளோ பெரிய நீதிமானாக இருந்து இவ்வளோ பெரிய பரிசுத்தமான இருந்து ஏன் உனக்கு போய் கேடு கட்ட சாபத்தின் சந்ததி ரெண்டு உருவாச்சு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா ஆபருகாம் லோத்துவும் பிரிகிறாங்கப்போ ஆபருகாமுக்கும் வேலைக்காரர்கள் அதிகமாயிருச்சு லோத்துவுக்கும் வேலைக்காரர்கள் அதிகமாகிட்டாங்க சொத்து ஆடு மாடு எல்லாம் அதிகமாயிடுச்சு பூமி தாங்கக்கூடாது இருந்துங்கிற அளவுக்கு ஒரே இடத்துல கடைசியில் லோத்துவும் ஆபிரகாம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க என்ன முடிவு ஓகே உனக்கு இப்போ உன் வேலைக்கிறேன் எனக்கு வாக்குவாதம் வருது நீ தனியாக போயிடு நான் தனியாக போயிடு ஆபிரகாம் விட்டு கொடுக்குறான் நல்ல மனசோட இன் சுத்திலை பார் உனக்கு எது விருப்பமோ நீ முதல்ல செலக்ட் பண்ணு நீ விட்டு கொடுக்குறத நான் போகிறேன் என்ன ஒரு நல்ல மனசு அழை நீ எடுத்துக்கோ முதல்ல எந்த ஏரியா போறியோ போ மீதி ஏரியா நான் போகிறேன் வசன் என்ன சொல்ல தெரியுமா அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் அங்கே யோர்தான் நதி பக்கத்தில் எப்படி இருந்துச்சு செழிப்பான ஒரு தேசம் இருந்தது தப்பா தப்பில்லை அங்கே போய் குடியேறினியா தப்பா தப்பில்லை ஆனால் எங்கே தப்பு நீ யாபிராமிட்டு பிரிஞ்சு போகும்போது ஆலோசனை எங்கே கேட்டிருக்கணும் வேதம் சொல்லுகிறது தாவீதுக்கு ஒரு நல்ல பழக்கம் எந்த ஒரு காரியத்துக்கும் ஒத்தாசை வருகிற பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் கண்களை எங்கே இரடுவானா கத்திற்கு நேராக நான் என்ன செய்து வெற்றி அடைஞ்சது காரணமே தேவனுடைய ஆலோசனை ஒன்றே உள்ள மட்டும்தான் ஆள் கோட்டை விட்டான் அலையிலயா மற்றதுல எல்லாம் தேவசித்தான் இருதயத்துக்கு ஏற்றவண்ணை என்ன அர்த்தம் அங்கே என்ன யோசிக்கிறாரோ அது இங்கே நடக்கும் விலங்கு தான் உங்களுக்கு சொல்லுது தாவிதை குறித்து ஆண்டு என்ன சொல்லார் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் ஏன் சொன்னார்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவன் செய்வான் ஒன்றை கூட மாற்றம் இல்லை ஒன்றே தான் ஃபெயிலியர் மற்றபடி எல்லாத்துலேயும் அதனால தான் என் ஹிருதயத்து கேட்டு இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா ப்ரைஸ்ல அதனால தான் அவனுக்கு எல்லாம் சக்சஸ் எல்லாம் ஜெயம் எல்லாம் வெற்றி ஒரு யுத்தத்தில் கூட தோல் எல்லாத்துலேயும் ஜெயம் அவனுக்கு எப்படி இது சாத்தியமாக முடியும் வாழ்க்கையில் தாவிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு எதெடுத்தாலும் அவன் ஒரு காரியம் பூமியும் உண்டாக்கின கத்துரை நோக்கி ஒத்தாசை வருகிற பருவதங்களை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து ஜபம் பண்ணுவான் அவன் சொல்லுகிறான் ஆலோசனை ஆகட்டும் ஒத்தாசையாகட்டும் தேவனிடத்துல தான் வரணும் நான் செய்ய மாட்டேன் சொல்லுங்க ஆனா அந்த லோத்து நீதிமான் தான் நல்லவன் தான் தான் ஆனால் ஒரு குடு ஒரு ஒரு காரியத்தை செய்யணும்னு வரும்போது அவன் காத்திருக்கலை ஜெபிக்கலை கத்திர நோக்கி பார்க்கல தன் இஷ்டத்துக்கு தன் சுய இஷ்டத்துக்கு கண்களை ஒத்தாசை வருகிற பருவங்களுக்கு நேராக ஏறெடுக்காமல் சுயமாக இப்படி ஏறெடுக்கிறான் யோர்தான் நதிக்கு அருகிலே சமமான ஒரு அழுமையான பசுமையான இடம் தெரிஞ்சது போயிட்டான் இங்கே தான் நீ தப்பு பண்ண இங்கே தான் நீ கோட்டை விட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தேன்னா டெஃபனிட்டா ஆண்டவர் சொல்லியிருப்பார் அங்கே போகாத லோத்துவே ஈசாக்கு சொன்னாரே நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்தில் இரு டெஃபினட்டாக அந்த லோத்து மாத்திரம் ஆண்டவர்கிட்ட ஜவமணி இருந்தான்னா கர்த்த நிச்சயமாக சொல்லியிருப்பார் வேண்டாம் நீ அங்கே போகாத அது ஒரு நாள் அது பயங்கரமணி ஏன்னா அந்த அந்த யோர்தான் நதிக்கு பக்கத்தில் இவன் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது சோதோம் குமோரோ பட்டணம் என்ன பட்டணம் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது சோதம் கமரப்பட்டனம் நீ முதல்லே ஆண்டவர்கிட்ட கேட்டேன் நான் அவர் சொல்லியிருப்பார் அங்கே போகாதே அது அக்கிரமம் நிறைந்தது அது ஒரு நாள் அழிய போகிறது நீ அங்கே போனால் எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு ஓடி வரணும் நோ போகாதே அந்த நீ கேட்கல கத்திரத்தில் ஆலோசனை கேட்கல தேவ சித்தத்தை நீ கேட்கல போகட்டா வேண்டாமான்னு நீ கேட்கல உன் இஷ்டத்துக்கு பூந்துட்ட கடைசியில் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அவன் அநியாயமாக சம்பாதிக்கல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை நீ இழக்க வேண்டியது வந்தது அசையாய் கட்டின மனைவியினை விளக்க வேண்டியது உப்பு தூணானால் பெற்ற பிள்ளைகளால் பாவம் செய்யப்பட்டு ரெண்டு கத்திற்கு பிரியமில்லாத சந்ததி உருவானது ஹலோ லோத்த போல் நீங்கள் நீதிமானாக இருக்கலாம் பரிசுத்தவனாக இருக்கலாம் நீங்கள் செய்கிற காரிய தேவ சித்தத்தின்படி செய்கிறீங்களா தேவ ஆலோசனை படி செய்கிறீங்களா தேவ திட்டத்தின்படி செய்கிறீங்களா இன்றைக்கி எல்லாத்துக்கும் நமக்கு இருக்குது ஆனால் கத்துடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஒரு ஆலோசனை கேட்க பொறுமை இல்லை இது முடி சித்தமா இல்லை என்று கேட்க பொறுமை இல்லை அப்படியே கேட்டு கத்துறோன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள நமக்கு தயாரா இல்லை மனசு கஷ்டமா இருக்கு அடுத்து என்ன சொல்லுங்க ஆயிரம் மடங்கு சொல்லுங்க சொல்லுங்க உபாகமும் பதினோராம் அதிகாரம் ஒன்றாவது ஒன்பதாவது வசனம் உபாகமும் பதினோராம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் உபாகம் இருபத்தெட்டு முதலாம் வசனம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் கவனிக்கணும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எதிர்பார்த்த ஒன்னே ஒன்று என்னுடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் எங்களுடைய கட்டளைகளை நீ கேட்கணும் என்னுடைய நியாயப்பிரமானத்துக்கு நீ கீழ்ப்படியணும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் ஆண்டு சொன்னார் நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கல எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் ஆயிரம் மடங்கு நல்லா கவனிக்கணும் அப்போ கவனிக்கணும் இந்த ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா கீழ்ப்படிதல் முக்கியம் சொல்லுங்க அமேன் தேவ சத்தத்துக்கு தேவ வார்த்தைக்கு கீழ்படிக்கணும் அமேன் பிரைஸ் குளோரி டு ஃபாதர் உடனே இங்கே பாருங்கள் ஆண்டவர் சொன்னிட்டா உடனே கீழ்ப்படிச்சு பாருங்க ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க ஆமேன் பேர் ராத்திரி முழுக்க மீன் பிடிக்கிறான் ஒரு மீன் கூட கிடைக்கல விடிஞ்சு வந்து வலைகளை கரையில் அலைச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆண்டு வந்தார் படகை கேட்டார் உட்கார்ந்து பிரசங்கமான தரையில் பேடு பார்த்து சொன்னார் போடா போய் ஆழத்தில் வலையை போடு போய் போட்டான் வலை கிளியத்தக்கதாக மீன்களை பிடிச்சான் கவனிக்கணும் அப்படி போச்ச சொல்லும் போது எப்போ போக சொல்கிறாரு பொதுவாக மீன்கள் வந்து பகலை விட ராத்திரியில் தான் அதிகமாக கிடைக்கும் பகலை வெளிச்சத்தில் உள்ளே போயிடும் கொஞ்சம் மீன்தான் கிடைக்கும் மீதியெல்லாம் உள்ளே போயிடும் வெயிலுக்கு ஆனால் தான் மீன்களெல்லாம் மேலே வருமா அதனால தான் அதிகமாக ராத்திரியில் மீன் பிடிக்க போகிறாங்க அதிக மீன்களை பெற்றுக்கொள்ள கவனிக்கணும் இப்போ பேரில் நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் ஆண்டு ஒரு ராத்திரியில் மீன் பிடிக்க போயே எனக்கு ஒன்றும் கிடைக்கல நீர் பகலில் போக என்னையா அது எப்படியா மீன் கிடைக்கும் அப்படி நம்ம சொல்லுவேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா சொல்லுங்கள் ஆமேன் ஆனால் அவனோ உம்முடைய வார்த்தையின்படி நான் போகிறேன் இப்போதான் ஏன் நான் வந்தேன் ஒரு மீன் கூட கிடைக்கல திரும்ப போக சொல்கிறீங்களே ஆனாலும் போகிறேன் கீழ்ப்படிதல் உடனே ஆமாம் ஆயிரம் வட்டங்க ஆசீர்வா சொல்லுங்க அழிலியா சொல்லுங்க காணா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் வர்றாரு திராட்சை ரசம் தீந்து போச்சு உடனே இவர் ஒரு நான் பார்க்குறார் என்ன நடந்தது தண்ணியை கொண்டாந்து அந்த ஜாடிகளை நிரப்புங்கன்றாங்க நாமளாக தான் என்ன சொல்லியிருப்போம் என்ன என்ன விசிறன் நினச்சிங்களே ஆண்டு தண்ணியை கொண்டாந்து ஊற்ற சொல்கிறீங்க சார் அதாவது பரவாயில்ல ஊற்றுனதுக்கப்புறம் ஓகே இப்போ எடுத்துக்கொண்டு போய் எல்லாருக்கும் பரிமாறுங்கன்றார் இது என்னது அப்போ நாம் என்ன சொல்லியிருப்போம் என்ன அடிவாங்க சொல்கிறீங்களா நீங்கள் ஊற்ற சொல்லுவது தண்ணி இப்போ எடுத்துக்கொண்டு போய் பரிமாறுனா அவன் என்ன அடிக்க மாட்டான் எடுத்து கேட்டுருப்போம் அவங்க அப்படியே கேள்விப்படு தண்ணி ஊற்றினா ஊற்றுனா தண்ணி எடுத்துக்கொண்டு போய் பரிமாறுனா ஐயோ தண்ணியை கொண்டு போய் நாங்கள் எப்படி பரிமாறேன்னு கேட்கல ஓகேன்னு எடுத்துக்கொண்டு போய் பரிமாறுறான் அங்கே எப்போ கீழ்ப்படிஞ்சு எடுத்தானோ அங்கே தான் என்ன நடந்தது அற்புதான் பழைசலான் தண்ணி திராட்சரசமாக மாறிச்சு கீழ்ப்படிதல் தண்ணி ஊத்துனா ஊத்து எடுனா எடு பரிமாறுனா பரிமாறு வலையை கொண்டு போய் போடுனா போடு உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் முதல் அவசரம் மேன் சத்தத்துக்கு நீ கீழ்படிந்தால் நான் சொல்கிற இத்தனை ஆசீர்வாதங்கள் உனக்கு என்னாகும் வந்து சேரும் சொல்லுங்க ஆமேன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டு சொன்னார் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் எப்படி வரும் கீழ்ப்படிதல் கட்டளைக்கு கீழ்படைந்தால் நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்படைந்தால் அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருந்தார் ஸோ தேவனுடைய வார்த்தைகளுக்கு இப்பொழுதும் கீழ்படிந்தால் நடக்கும் ஒரு அழிலிய சொல்லுங்கள் அடுத்தது கோடி மடங்கு ஆசீர்வாதம் சொல்லுங்கள் ஒரு அழிலிய சொல்லுங்கள் எப்போ கோடி மடங்கு ஆசீர்வாதம் வரும் யார் இது யார் யார் பார்த்து சொன்னது நான் சொன்னேன் சொல்லுங்கள் வசனம் எந்த வசனத்தை சொன்ன சீக்கிரம் சொல்லுங்கள் ரெபே காலை பார்த்து சொன்ன வசனம் என்ன வசனம் சொல்லுங்க கோடா கோடியாய் பெருகுவாய் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குற கவனிக்கணும் ஏன் இந்த ரெபேக்காலை பத்து கோடா கொடியாய் பெருகுவாயாகனு சொல்லணும் உண்மையிலேயே இதெல்லாம் தேவ சித்தத்தின்படி தேவ திட்டத்தின்படி தான் அந்த வார்த்தையெல்லாம் அவங்க வாயில் வந்திருக்குது ஆமேன் சும்மா ஏதோ வந்துச்சுன்னு நினச்சிடாதீங்க ப்ரைஸ்லாம் எப்படி காலுக்கு கோடி மடங்கு ஆசீர்வாதம் எப்படி அவள் கோடா கொடியாய் பெருக முடியும் அவள் என்ன அப்படி செய்தா அது இன்னும் செய்தான் நான் முதலே சொல்லியிருக்கிறேன் நம்ம ஏதாவது ஒன்று செய்தால் தான் என்னது அதுக்கு தகுந்த ஆசிர்வாதம் இப்போ கோடி மடங்கு வருகிற அளவுக்கு ரெபேக்கா அப்படி என்னத்தை செய்தா அப்படின்னா கவனிக்கணும் ஈஷாக்கு பெண்பாக்கை அவங்களோட வேலைக்காரன் அனுப்புகிறாங்க அவர் போகிறாரு முன்பு தெரியாத இடம் தூர தேசம் போகிறாரு கரெக்டாக போய் அவர் நினச்சபடியே பெண்ணை செலக்ட் பண்ணிட்டாரு தேவ சித்தத்தின்படி பெண்ணை ரெபேக்கா கிடச்சிட்டா உடனே அவங்க வீட்டில் போய் தங்கி காலையில் எழுந்து சொல்கிறாரு என்னை விடுங்க நான் ரெபேக்கா கூட்டிகிட்டு நான் போகிறேன் அந்த குடும்பத்தார் என்ன சொன்னாங்க சொல்லுங்க சீக்கிரம் வெரி குட் ஐயா இன்னொரு பத்து நாள் அவள் என்னோடு தங்கியிருக்கட்டும் அப்புறம் கூட்டிகிட்டு போங்க இது தப்பா ஏன்னா அந்த காலத்தில் செல்ஃபோன் கிடையாது மோட்டார் வாகனம் கிடையாது கல்யாணம் பண்ணி கொடுத்தா கொடுத்தது தான் அவ்வளோதான் தான் திரும்பி வீட்டுக்கெல்லாம் வரணும் அப்புறம் எப்பேற்காலம் அப்படி தான் நான் வந்துட்டு வீட்டுக்கு போனாலும் திரும்பி ஒரு நாள் கூட போகலை ஏன்னா அன்னைக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது எல்லாம் நடந்து தான் பிரயாணம் வரணும் கவனிக்கணும் அந்த நாட்களில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா திரும்பி வர முடியாது அவ்வளோதான் தான் அந்த நாட்களில் கல்யாணம் பண்ணி பொண்ணு அழைச்சிட்டு போகும்போது அழுவாங்க அம்மா அழுவா பொண்ணு அழுவா ஏன்னால் திரும்பி வரமாட்டாங்க அவ்வளோதான் அது கம்மின் நோய் இனி இப்போ செல்ஃபோன் அந்த காலத்தில் ஒரு செல்ஃபோன் கிடையாது ஒரு த ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த காலத்தில் தான் எல்லாமே இருக்குது அப்படி தானே இந்த காலத்தில் செல்ஃபோன் இருக்குது உடனடியாக விசாரிக்கலாம் டக்குன்னு அமெரிக்காவா இந்தியாவா சின்ன எங்கேனாலும் போய் டக்குன்னு ஒரு போய் போய்றாரங்களா பார்த்துட்டு வரலாம் அந்த காலத்தில் திரும்பி வர முடியாது அழுதது ஓகே இன்றைக்கும் கல்யாணம் பண்ணால் பிரிஞ்சு போகும்போது அழுகிறாங்க ஏன்னு எனக்கும் தெரியல ஓகே அவங்க சொல்கிறாங்க பாவம் பொண்ணை பற்றவங்க ஆசையாக சொல்கிறாங்க யோ நீ பாட்டுக்கு வந்த ஏதோ ஒரு நாள் தான் தங்கினேன் தேவை சித்தங்கிற ஈஷாக்கு எஜமானுக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிற இல்லையா போனால் திரும்பி வர முடியாது ஒரு பத்து நாளாவது இருக்கட்டும் அவன் முடியாதுன்னு ஒத்த காலில் நிற்கிறான் யார் சொல்லுங்கள் வேலியா சார் உடனே எல்லோரும் முடிவு சரியா உன் வார்த்தை வேண்டாம் ஏன் வார்த்தை வேண்டாம் பொண்ணை கேட்டுருவான் போய் ரெபே கால கேட்குறாங்க எப்படிம்மா இவர் உடனே கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரு நீ இருக்கிறியா நம்ம பொண்ணாக இருந்தோம் என்ன அவசரப்பட்டு அனுப்பி விட்றீங்களே இன்னொரு ஆறு மாதத்துக்கு அது இப்போதைக்கு நிச்சயம் மட்டும் போடுங்க ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படி தானே சொல்லியிருப்பான் நம்ம பிள்ளை உண்மையை சொல்லுங்களே ஏன்னா அந்த காலத்தில் என்ன கிடையாது சகல தொடர்புகளே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்ப முடியாது வாட்ஸ்அப் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆமேன் உண்மையே கிடையாது இந்த காலத்துல தான் ரெண்டு செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்ருப்போம் போக போக அப்படியே பேசிகிட்டு போமா எங்கே இருக்கிறேன்னு அப்பப்போ சொல்லு ஆமேன் ஆள் லோயா ஒட்டகத்தில் ஏறினியா இறங்குனி எல்லாத்தையும் சொல்லணும் செல்ஃபோனில் எல்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு அந்த கா இந்த காலமாக இருந்தால் ரெபேக்கா கூட ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனு ரெண்டு ரெண்டு கொடுத்து அனுப்பியிருக்கோம் அந்த காலத்தில் அதுவும் இல்லை போனால் வர முடியாது அவ்வளோதான் பாருங்க இந்த ஆச்சரியம் அவள் சொல்கிறான் ஓகே நான் போகிறேன் ஆமாம் அவங்க குடும்பத்தார் வாயை பழந்துட்டாங்க அட்டிப்பாவி இவ்வளோ நாள் வளர்ந்து இப்போ போகிறோங்கிறாள் எவனோ ஒருத்தன் வந்தான் கூப்பிட்டான் தேவை சித்தோம்னா இதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு ஒரு அழிலே சொல்லுங்கள் ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா கவனிக்கணும் ஈசாக்கு ஏசு கிறிஸ்துக்கு அடையாளம் ரெபே கால் நமக்கு அடையாளம் சபைக்கு மனவாட்டிக்கு அடையாளம் சொல்லுங்க ரகசியம் என்னன்னா அர்ப்பணிப்பு கொஞ்சம் கூட தாமதிக்கலை தன் தகப்பன் வீட்டை மறந்து கத்திர்ப்பு அவளை ஈசாக்குக்கு தானே அர்ப்பணிக்கிறாள் அந்த அர்ப்பணிப்பு இன்னைக்கு நம்ம ஏதாவது பழச விடச்சோன்னா கத்திருக்காக எதையாவது விடச்சோன்னா ஆயிரம் முறை யோசிக்கிறோம் அதேபடி இந்த பேரவு பாருங்கள் மீன் பிடிக்க சொன்னது யார் சொல்லுங்கள் அது வா ராத்திரி பூரா மீன் பிடிச்சா கிடைக்கல தானே காலையில் போய் வலையை போடுன்னு சொன்னது யார் வலை நிறைய மீன் கிடைச்சது இதுக்கு யார் காரணம் படகெல்லாம் ஃபுல்லாகி கரைக்கு வந்தானா இல்லையா இது என்ன அநியாயத்தை பாருங்கள் கரைக்கு வந்த உடனே அவன் வர வர என்னென்ன பிளான் போட்டானோ நம்மளாந்தே என்னென்ன பிளான் போட்டிருப்போம் இது வரைக்கும் வாழ்க்கையில் இவ்வளோ மீன்களை பிடிச்சதே கிடையாது நம்ம ஒரு பெரிய பிளானே போட்டிருப்போம் ஓகே இந்த மீனை வித்தோம்னா எப்படி ஒரு ஒரு லட்சமாவது வரும் கொண்டு போய் எனக்கு ஒரு சின்ன வீட்டை வாங்கிடுவோம் அழுது ஒரு நகையை ஒரு இருபது பான்னு வாங்கி வைப்போம் அழுது வச்ச அடமானத்தை எல்லாம் திருப்பிடுவோம் எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு வருவோம் அப்பா என்றைக்கும் இல்லாத இன்றைக்கி புது புது மீனாக கிடச்சிக்கிற ஐயா போய் இன்றைக்கி ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதா ஒன்று கொஞ்சத்தை பொரியல் போடுவோம் கொஞ்சத்தை அவியல் போடுவோம் கொஞ்சத்தை காய போடுவோம் கொஞ்சத்தை பயங்கர கனவுகளோடு வர்றான் இன்னைக்கு மனைவி இந்த மீனெல்லாம் பார்த்த உடனே ஒவ்வொரு நாளும் நான் திட்டு வாங்கியே சளிச்சேன் என்னையா மீன் பிடிக்கிற நீ அஞ்சு கிலோ ரெண்டு கிலோன்னு கொண்டு வர ஒவ்வொரு நாளும் என்ன ஏசுனா இன்னைக்கு மனைவி மனங்குள செய்ய போறேன்னு ஆசையாக கரைக்கு வந்தா கொஞ்ச நேரங்கள் சொல்றாரு எல்லாவற்றை விட்டு எனக்கு பின் சென்றுருவா நான் கேட்குறேன் எதுக்கு கொடுத்தீங்க அப்புறம் நான் சொல்றது விளங்குதல்லையா கொடுத்ததெல்லாம் கொடுத்துக்கிட்டு என்ன செய்யணுமா நம்ம தான் என்ன சொல்லிப்போம் வரதே வரேன் ஒரு ரெண்டு மீனாவது சுட்டு தின்றாது வர்றேன் ஆசையாக பிடிச்சின எல்லாத்தையும் விட்டுட்டு வாண்டுறார் ஆண்டவர் சொல்லுங்காம அர்ப்பணிப்பு ஆண்டவருக்காக உன்னை இழக்க தயாராக இருக்கிறோமா ஆண்டு சொல்கிறார் இதை விடு ஆண்டு உன்னை விட சொல்கிறாருனாவே அதை விட பெருசாக தரப்போகிறார்னு அர்த்தம் ஒரு அழிலியா சொல்லுங்கள் என்னத்தை விட்ட விட்டனி பணத்தை விட்டையா பொருளை விட்டையா வாழ்க்கையை விட்டையா கற்றுக்காக எதை அர்ப்பணித்தாய் தேவன் அதை எல்லாமே பெருசாக தரப்போறான்னு அர்த்தம் என்னையா ஆல் மீனுக்கு போய் இப்படி ஆளுகிறவா உன மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் ஆமேன் நீ மீனை விட உனக்கு மனுஷனை தார நம்மால் என்ன செய்வோம் எனக்கு மனுஷன் வேண்டாம் இருக்கிற மீனை தின்னுக்கிட்டு நான் இருக்கிற ஆளை விடுங்க இந்த அர்ப்பணிப்பு கர்ப்பணிப்பெல்லாம் நமக்கு ஒத்து வராது ஹலையா சத்தமாக சொல்லுங்கள் ஆமேன் அர்ப்பணிப்பு இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இருக்கணும் விரும்ப நான் உடனே போகிறேன் ஈஷாக்கோட திருமணம் பண்ணப்போ அந்த தயக்கம் இல்லாமல் உடனே அர்ப்பணிக்கிறான் அது அர்ப்பணிப்பு கூட முக்கியம் இல்ல உடனே அர்ப்பணிக்கிறா இன்றைக்கி நம்ம உடனே அர்ப்பணிக்கிறோமா மனம் திரும்பிடான்னா சொல்கிறான் ட்ரை பண்ணுறேன் பாஸ்டருங்கிறான் இன்னொருத்தன் சொல்கிறான் போக போக திருந்துருங்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறேன் பாஸ்டர் ஒரேடியாக மதுபானத்தை விட்டால் கை நடுங்குது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டா டாக்டரும் தான் சொல்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து போவீங்க நரகத்துக்கு அலே லோயா கவனி க்ளோரி சுலோட் உடனே நீ மனம் திரும்ப தயாராக இல்லை உடனே கத்திரிக்காக உன்னை அர்ப்பணிக்க தயாராக இல்லை உடனே ஆண்டருக்காக எதையாவது ஒன்றை கொடுக்க தயாராக இல்லை தயக்கம் யோசிக்கிற ஆண்டிற்கு ஆயிரமோ அது செய்யலாமா வேண்டாமா தேவனுக்கு கொடுக்க தயக்கம் தேவனுக்கு அர்ப்பணிக்க தயக்கம் மனம் திரும்ப தயக்கம் ஞான ஸ்நானம் எடுக்க தயக்கம் ஆனால் கூடா கொடியாய் பெருகிறதுக்கு ரகசியமே சீக்ரெட் என்ன உடனே அர்ப்பணித்தால் ஓகே நான் போகிறேன் அதுதான் கூடா கொடியாய் பெருக என் அன்பு சகோதரி சகோதரி அர்ப்பணித்து பாருங்கள் ஆபிரகாம் தன் பையனை அர்ப்பணிச்சான் அர்ப்பணிக்கிறான் தியாகம் சும்மா இல்லை ஆபிரகாமுக்கு எத்தனை பசங்க சொல்லுங்கள் பார்ப்போம் சாராளுக்கு பிறந்தது ஈசாக்கு ஒன்று அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒன்று யாருக்கு பிறந்தது ஆகாருக்கு பிறந்தது யாரு இஸ்மவேல் அப்புறம் மூணாவது ஒரு மனைவி யார் அது பேர் கேத்தூரால் அவளுக்கு ஆறு பசங்க எத்தனை பசங்க மொத்த எட்டு பசங்க ஆனால் இந்த எட்டு பசங்களில் ரொம்ப செல்ல பிள்ளை யார் சொல்லுங்கள் ஈசாக்கு ரொம்ப செல்ல பிள்ளை அது ஏகசூதன் ஒரு வசனம் இருக்குது என்ன வசனம் அப்படி தான் இருக்குது வசனம் ஆண்டவர் அந்த வியாபாரகம் பத்து கேட்கும்போது உன்னுடைய ஏகசுதனாகிய நேசகுமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து இதை படிக்கும்போது நான் மண்டகுலையும் போயிட்டேன் இவனுக்கு ஏற்கனவே ஒன்று பிறந்திருக்கு இஸ்மவேல் ஏகசுதன்னா ஒரே ஒரு பையன் அர்த்தம் அது எப்படி ஒரே ஒரு பையன் ஆகும் கவனிக்கணும் இவனுக்கு தான் ஏற்கனவே இருக்குது எப்படி ஒரே ஒரு உன்னுடைய ஒரே ஒரு மகனை எனக்காய் பலி செலுத்தணும்னு சொல்லலாமா ஏற்கனவே ஒன்று பிறந்திருக்கு மற்றதெல்லாம் இந்த கேத்துரா எப்போ கல்யாணம் பண்ணான்னு தெரியாது எப்போ ஆறு பிறந்துச்சுன்னு தெரியல மொத்தத்தில் இருக்குது கவனிக்கணும் ஸ்தோத்திரம் அப்போ நீங்கள் எப்படி ஆண்டர் வந்து ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சுருக்கிற அதை வெட்டுன்னு எப்படி சொல்ல முடியும் நான் யோசித்தேன் என்னடா அது எப்படி அப்புறம் தான் ஆண்டர் சொன்னார் ஏன் கணக்கு படி ஒன்று தான் அப்போ கேத்துராளுக்கு போகிறது சாராளுக்கு அதை ஆகாருக்கு போகிறத அதெல்லாம் அவன் சேர்த்திக்கிட்டான் அதெல்லாம் நான் கணக்கில் சேர்த்த மாட்டேனார் ஆண்டவர் விலங்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறது இவன் இஷ்டத்துக்கு சேர்த்துனதெல்லாம் கணக்கில் வராது தாமேன் மேன் என்ன அர்த்தம் கத்தரே இது தான் அங்கீகரிக்கிறார் வேறு அங்கீகரிக்கிறது இல்லை ஒன்றுக்கு மேலே அங்கீகரிக்கிறது இல்லை ஏன் ஆண்டவர் ஆதாம் கிட்டேருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சார் ஒரு எலும்பு எடுத்து ஏவாலை செஞ்சார் உண்மையா இல்லையா அப்படி சொல்லுங்களே ஒருத்தர் பிரைஸ் ப்ரைஸ்லாட் ஏன் ஆதாமுக்கு எலும்பு எடுக்கும்போது அயர்ந்த நித்திரை வந்துச்சுன்னு கேட்டார் நீங்கள் என்ன சொல்லுவீங்க மயக்கம் ஆ வெரி குட் நீ ஒருத்தரை தான் உயிரோடு இருக்கிறீங்க ஆமாம் வழி தெரியாமல் இருக்க என்ன தெரியாமல் இருக்க சொல்லுங்க அப்போ எடுச்சா அவன் புடப்படன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு எலும்பு பிடுங்கன்னா என்ன ஆகும் ஐயோ கத்திருப்பான் அப்போ அவனுக்கு மயக்கம் வர வச்சு அதான் அயரந்த நித்திரை அன்னைக்கே ஆண்டவர் அனஸ்தீசியா டாக்டர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் எலும்பு எடுக்கிறார் இப்போ ஆர்த்தோ டாக்டர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் சதையை வச்சு அடிக்கிறார் பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர் ஆகிட்டார் எல்லாமே அப்போவே அவர் கவனிக்கணும் அதை அவங்க என்ன செய்தார் சொல்லுங்கள் எலும்பு எடுத்து ஆப்ரேஷனா வெரி குட் ஆ இப்படி இல்லை பட்டு பட்டுன்னு சொல்லணும் கற்றுவங்களை ஆசீர்வதிப்பார் எலும்பு எடுத்தாச்சு அப்போ ஏன் அயர்ந்த நித்திர அவனுக்கு வந்துச்சுன்னா வலி தெரியாமல் இருக்குன்னு இவ்வளோ நாளாக நம்ம இருக்கிறோம் ஆனால் அதில் ஒரு புது அர்த்தம் இருக்குது தெரியுமா சொல்லட்டா ஒருவேளை இவனுக்கு சுயநினைவோட மயக்கம் கொடுக்காம சுயநினைவோட ஆண்டவர் இப்படி எடுத்து ஏவாலை செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்குண்ணா இது ரொம்ப ஓவராக தெரியுது எனக்கு ஓகே கத்திர ஆசிர்வதிப்பாரு என்ன செஞ்சுருப்பாருன்னா கவனிக்கணும் என்ன செஞ்சிருப்பான்னா இந்த எலும்பு எப்படி எடுக்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பானா எப்படி ஏவாலை மண்ணை வச்சு செய்கிறாருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பானான் ஆண்டவர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் இவன் இன்னொரு எலும்பு எடுப்பானா எடுத்து அதே மாதிரி செஞ்சு வச்சுக்குவானா ஏவாலை ஆக இந்த ஏவாலை எப்படி செய்கிறேங்கிற ரகசியம் அவனுக்கு தெரியாமல் இருக்கணுன்னு தான் அவனுக்கு அயர்ந்த நித்திரை வந்துச்சான் இது எப்படி இருக்கு நல்ல வேலை நீங்கள் ஆதாமா இருந்து உங்களுக்கு அயர்ந்த நித்திரை வராமல் இப்படி எலும்பு எடுத்து செஞ்சுருந்தா உங்கள் சைடில் ஒரு எலும்பு கூட இருக்காது எல்லாத்தையும் ஏவாலை மாற்றிருப்பீங்க ஆமாம் ஒரே ஒரு ஏக சுதன் ஆமாம் ஒரு மனைவி தான் கத்தருடைய அங்கீகாரம் வழி செலுத்து உடனே வழி செலுத்த கொண்டு போயிட்டானே எனக்கு ஆச்சரியம் எப்படி தான் பெத்தமான நூறு வயசில் பிறந்தவன் எவ்வளோ செல்லமாக வளர்த்திருப்பான் அர்ப்பணிப்பு கொடுத்துட்டான்னு ஆண்டுருக்காக நம்மளாக இருந்தால் திரும்ப கேட்டிருப்போம் இது பிசாசின் சத்தமாக இல்லை ஆண்டு சத்தமாக அது எப்படி பெத்த பையனை வெட்ட சொல்லுவார் ஆண்டு பேரும் வெட்ட சொல்லுவார் உடனே போகிறான் கொண்டு போகிறான் தூக்கிட்டு போயிட்டான் நம்மளாக இருந்தால் ஆக்ஷன் பண்ணியிருப்பான் போகட்டா வேண்டாமான்னு புறப்படுற மாதிரி புறப்பட்டுருப்போம் தூக்கிக்கிட்டு அவனை கூட்டிக்கிட்டு ஆமாம் அர்ப்பணிக்க போயிட்டாங்க போகிற வழியில் உண்மையில் சொல்லப்போனா விட இவன் சூப்பரால் யார் ஈஷாக்கு அவனாவது இன்னொரு இன்னொருத்தனை தான் வெட்டுறான் பெற்ற பையனாக இருந்தால் இன்னொருத்தன் தானே ஆனால் இவன் தன்னையே அர்ப்பணிச்சவன் யார் ஆபருகா விட ஈசாக்கு பெரிய ஆள் உண்மையிலே ப்ரைஸ் சொல் அவன் வழியில் போகிற வழியிலே வீசா கேட்குறான் அப்பா வழி செலுத்த கூட்டிகிட்டு போகிறேன் சொன்னேன் ஆடு இங்கே டேய் சும்மா சத்தம் போடாத கத்திர பார்த்துக்குள்ளார் வா மறுபடியும் போகிறா சின்ன பசங்க தான் நொய் நொயின்னு கேட்டுக்கிட்டே இருப்பானீங்களே கொஞ்சம் தூரம் போனேங்க அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா பலி செலுத்துறது ஏய் பேசாம் வாடா ஆண்டு வராங்க எல்லாம் கொள்வார் வா பேசாம் கடைசியில் பலி செலுத்துகிற இடம் வந்துருச்சு ஐயா இடம் வந்துருச்சு எங்கேயா ஆட்டுக்குட்டி பேசாமல் கத்தர் பார்த்து கொள்வார் திரும்ப திரும்ப கேட்குறான் விறகு இருக்குது கத்தி இருக்குது தீ இருக்கு எங்கேயா நெருப்பு இருக்குது ஆட்டுக்குட்டி கத்தர் பார்த்து கொள்வார் கடைசியில் அது அது வேற எரிக்கிற சும்மா வெட்டுற பலியாக இருந்தாலும் பரவாயில்ல வெட்டி என்ன செய்யணும் தீயில எரிச்சு விடணும் விறகெல்லாம் அடிக்கி வச்சான் இப்பவும் கேட்குறான் ஆட்டுக்குட்டி எங்கப்பா அவன் சொல்கிறான் உண்மையிலேயே உண்மையான நமக்கு எவ்வளோ உள்ள இல்லையா கேட்குறான் அப்பாவித்தனமா அவனை தான் வெட்ட போகிறான்னு இப்படி ஆபிரகாம் இப்படி தியாகம் அர்ப்பணிப்பு அதான் கோடாகோடியாக பெறுகிறது வானத்து நட்சத்திரத்தை போல ஏன் ஈசாக்கு பெருகினான் அர்ப்பணிப்பு பாலிபிடத்தின் மேல் அர்ப்பணிக்கப்பட்டான் அதனால தான் கோடியாய் வானத்து நட்சத்திரத்தை போல பெருகினான் விலங்குதான் நான் சொல்கிறேன் சத்தியம் இப்போ தான் சொல்கிறான் மகனே ஆட்டுக்குட்டி வேறு யாரும் இல்லை நீ தான்டா ராசா படு எனக்கும் ஆச்சரியம் என்னன்னா ஆபிருகாமை விட ஈசாக்கு மேலே தான் படுத்துட்டானே நீயாவது பெரிய ஆள் ஒரு முதிர்ந்தவன் அனுபவம் பெற்றவன் இவன் சின்ன பையன் கத்திருக்கு அர்ப்பணிக்கிற விஷயத்தில் எப்படி சாக படுத்துட்டான் கத்தி ஓங்குறான் எப்படி இருக்கு ஐயோ அம்மா பயம் இருக்காதா அவன் எப்படி அர்ப்பணிப்பு பாருங்க இந்த காலத்தில் ரத்தா சாட்சியாக மறிக்கிற உண்மைதான் எவ்வளோ பேர் மறிக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு அவன் சின்ன பையன் சாகருக்கு துணிகிறான் கத்திருக்காயை நான் அர்ப்பணிக்கிறேன் கத்திருக்காய் என்னை பலி செலுத்துகிறேன் படுத்துட்டானே நான் யோசிச்ச யோசிச்சவர்கள் நம்ம பையனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்ம பையனை பார்த்துட்டு ராசா படுறா நீ தாண்டா பலி செலுத்த போகிறேண்ணா அப்பா நான் எப்போ இருந்து உன்னை கேட்டேன் பலி எங்க பலி எங்க பலி எங்க அங்கெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் இப்போ என்னை வந்து படுக்க சொல்றிய நீ படுப்பா உன்னை நான் பலி செலுத்துறேன்னு சொல்லி நம்ம பையனாக இருந்தால் அப்பனை படுக்க வச்சு வெட்டிகிட்டு வந்திருப்பான் அலையிலையா ஆனால் உண்மையிலேயே சூப்பராக சூப்பரால் தன்னையே அர்ப்பணித்தா என்னையும் சொல்கிறேன் இந்த அர்ப்பணிப்பு இருக்கணும் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த அர்ப்பணிப்பு இருக்குதா முதல்ல டைமாக அர்ப்பணிக்கிறோமா ஆண்டிற்காக நேரத்தில் வந்து எத்தனை நேரத்தை நம்ம ஆண்டு சமூகத்தில் செலவழிக்கிறோம் ஊழியத்துக்கு நேரத்தை அர்ப்பணிக்கிறோமா ஜெபிக்க நேரத்தை அர்ப்பணிக்கிறோமா ஆத்மா அறுவடை செய்ய போய் நேரத்தை அர்ப்பணிக்கிறோமா அர்ப்பணிப்பு டைமையே நம்மளால் அர்ப்பணிக்க முடியல காசை அர்ப்பணிக்க முடியல கொடுக்க முடியல ப்ரைஸ் சொல்லாட் ஜீசஸ் கவனிங்க எத்தனை பேர் வாழ்க்கையை மரியாதை எல்லாம் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சா ப்ரைஸ்லான் அவ்வளோதான் திருமணத்துக்கு முன்னாடி இப்போ தான் யோசேப் வந்தால் நிச்சயம் போட்டான் வரவனெல்லாம் மூக்கு பிடிக்கி சாப்பிட்டு போட்டு பொண்ணு வேண்டான்ட்டு போயிட்டான் மரியாதை பொண்ணு பார்க்க எல்லாம் பாருங்க சும்மா வேண்டான்ட்டு போனால் பரவாயில்ல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு தான் வேண்டான்ட்டு போவான் பொண்ணு பிடிக்கல அது நீ முதலே போயிருக்கணும் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பொண்ணு பிடிக்கலையா இந்த யோசேப் என்ன செய்கிறான் கவனிக்கணும் எப்படியாவது நம்மளை தள்ளி விட்டுருவான் ஆண்டவரே அதனால் இந்த கல்யாணம் நின்று போகும் வேண்டாம்னு நம்ம சொல்லியிருப்போம் உண்மையா இல்லையா சொல்லுங்கள் ஆமே நம்ம பிள்ளைகளாருந்தான் சொல்லியிருக்கோம் ஆண்டவரே நான் போய் இவ்வளோ பெரிய இயேசுவை என் வயிற்றில் சுமக்கிறதா அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் நான் இல்லை ஆண்டவரே என்னை விட எத்தனையோ பரிசுத்தமான பிள்ளைகள் இருக்கிறார்கள் போய் அங்கே பாருங்கள் தேவதூதனைன்னு சொல்லியிருப்போம் ஏன்னா கல்யாணம் நின்று போகமே அதுக்காக ஆனால் மரியாளுடைய அர்ப்பணிப்பு பாருங்கள் மரியாளுக்கு நாலு விதமான பிரச்சனை இருந்தது என்ன தெரியுமா நம்பர் ஒன் யோசேப்பு கல்யாணம் பண்ணாமல் நிப்பாட்டிடுவான் ரெண்டாவது அவன் அப்படி தான் நிப்பாட்டை போனான் அப்புறம் பேசி தான் சரின்னு ஒத்துக்கிட்டான் ரெண்டாவது சாக வரைக்கும் கல்யாணம் பண்ணார் ஆமேன் ஏன் பக்கத்துக்காரருக்கு வரைக்கும் கல்யாணம் நடக்காது ஒருவேளை யோசேப்பு வேண்டான்னு சொன்னால் ஆறு மாதம் கழிச்சு எவனாவது கல்யாணம் பொண்ணு பார்க்க வருவான் பக்கத்துக்காரை வந்து கேட்பாங்க எங்கே போறீங்கன்னு நின்று கேட்பான் இல்லை இந்த மரியாதை பொண்ணு பார்க்க வந்து அயோ யோ ஆறு மாதம் முன்னாடியாவ கர்ப்பவதி ஆயி யோசேப்பு அந்த கல்யாணம் நின்று போய் போயிட்டாங்க இதுக்கு மேலே போய் அந்த பொண்ணை கல்யாணம் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டப்பா போட்டுவிட்டு போயிடுவான் நம்ம வீட்டில் கல்யாணத்தை கெடுக்கிறதே பக்கத்து இருக்கார் தானே சொந்தக்காரன் இல்லை இந்த விஷயம் தெரிஞ்சால் எவன் கல்யாணம் பண்ணுவான் சாக வரைக்கும் கல்யாணம் நடக்காது மூணு அவமானம் திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பவதி ஆகாது காரி துப்புவான் நாலு அது நியாயப்பிரமாணத்தின் காலம் திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பவதியான ஊருக்கு வெளியே கொண்டு போய் நிற்க வச்சு கல்லால் அடித்து கொள்ளுவாங்க உயிர் ஆபத்து அவள் பார்த்தா யோசை பண்ணி திருமணம் பண்ணாவிட்டாலும் பரவாயில்ல சாகு வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்காவிட்டாலும் பரவாயில்ல என்னை காரி ஊரே துப்பினாலும் பரவாயில்ல கல்லால் அடித்து கொன்னாலும் பரவாயில்ல நான் நான்சுவை சுமக்கத்தாயார் நான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிப்பு எழுப்புதல் இல்லை ஏன் தேசத்தில் இல்லை அர்ப்பணிப்பு இல்லை கத்திரிக்காய் தங்களை அர்ப்பணிக்கல ஆண்டர் இருந்து வாங்குறோம் எது வேணுமோ ஆனால் அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கல அர்ப்பணிச்சு பாருங்க கோடி மடங்கு ஆசீர்வாதம் கடைசி சொல்லி முடிக்கிறேன் மல்கியா மூன்று பத்து தசமபாகத்தை கத்திற்கு கொண்டு வந்து பாருங்கள் இடங்கொள்ளாத ஆசீர்வாதம் ஒரு அழிலியா சொல்லுங்க உண்மையை சொல்றேன் உங்களுக்கு அன்லிமிட் ஆசீர்வாதம் எப்போ வரும்னா கத்திரிக்க கொடுக்கும்போது தான் சொல்லுங்காமே தேவனுக்காக கொடுத்து பாருங்கள் காணிக்கை கொடுத்து பாருங்கள் தசவாதை கொடுத்து பாருங்க இடம் கொள்ளாத ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு சபையில் தசம் வாங்கி கொடுக்குற பழக்கமே இல்லை ப்ரைஸ் சொல்லாட் இன்றைக்கி இன்னைக்கு புது சத்தியமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது வாட்ஸ்அப்பில் அது இதுலேயும் ஃபேஸ்புக்லேயும் வெப்சைட்லேயும் போட்டு கலக்கிறாங்க தசம் வாங்க இல்லை கூடாது அது ஞாயிற்பேமான கால சத்தியம் ஆ ஊன்னு இவனும் கொடுக்க மனசில்லை அதுக்கு இருக்கிறத சப்போர்ட்டு சேர்த்துக்கிட்டு கத்திரிக்க குடியா பத்தில்ண்ட தேவனுக்கு குடு ப்ரைஸ் சொல்லாட் ஆண்டவருக்கு கொடுக்க கொடுக்கத்தான் உனக்கு ஆசீர்வாதம் இடம் கொள்ளாத பாருங்க பாருங்கள் படகு படகை கொடுத்தான் படகு நிரம்பி வளர்ச்சி இது வரைக்கும் வாழ்க்கையில் மீன் அப்படி படகில் போட்டதே இல்லை எப்படி இந்த படகை நிரம்பிச்சு இவன் கூட்டாளி படகுன்னு சேர்ந்து நிரம்பிச்சு நீ படகை கற்று கொடுத்ததுனால தான் இடம் கொள்ளாத ஆசிர்வாதம் உடலிலையா சொல்லுங்கள் ஈசாக்க கொடுத்ததுனால தான் அவன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தோப்பில் பெருகுசு மரியாள் தன்னையை அர்ப்பணிச்சனால தான் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் க்ளோரி டு ஃபாதர் கொடுக்குறோமா இன்னைக்கு நேரத்தை கொடுக்கணும் உழைப்பை கொடுக்கணும் கத்தருக்கு டைமை கொடுக்கணும் ப்ரைஸ்லாட் இன்றைக்கி நம்ம டைமை கொடுக்க தயாராக இல்லை ஆண்டுடைய பாதத்தில் இன்றைக்கி அர்ப்பணிக்க தயாராக இல்லை அந்த காலத்தில் எழுப்புதல் வந்ததுக்கு காரணம் மணிக்கணக்காக தேவனுடைய பாதத்தில் உட்காந்துருந்தாங்க நாள் போகிறது தெரில டைம் போகிறது தெரில இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு வந்து கத்தோடைய பாதத்தில் கொடுத்தாங்க நேரத்தை கொடுத்தாங்க பணத்தை கொடுத்தாங்க உழைப்பை கொடுத்தாங்க அதனால் தான் எழுப்புதல் ஏன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் தேசத்தில் எழுப்புதல் இல்லை கொடுக்கற மனசு அல்ல பணத்தை கொடுக்கறதில்ல நேரத்தை கொடுக்கறதில்ல உழைப்பை கொடுக்கறதில்ல போய் சொல்லாள் கொடுத்து பாருங்க இடங்கொள்ளாத ஆசீர்வாதம் ஆமே சில பேர் சொல்கிறாங்க நான் கோடி மடங்கு ஒன்று நீ ஐயா எனக்கு இடங்கொள்ளாத ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வேண்டாம் ஏன் இது கொடுக்குற பிரச்சனை இது வம்பு நம்ம கொடுத்து நம்ம அவ்வளோ நமக்கு ஒரு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு இருந்தால் போதியா இருக்கிறத கொடுத்துக்கிட்டே அப்புறம் கொடுத்துப்பார் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கவனிக்கணும் நம்ம ஒன்றை செய்யாமல் கத்தர் ஒன்றை செய்ய மாட்டார் சும்மா ஆசீர்வாதம் வராது இன்றைக்கி சொல்கிறேன் ஆபிரகாமை போல் என்ன ஆசிர்வதி ஜபிக்கிறதுனால பலன் உண்டா ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்கலாம் இல்லைன்னு சொல்ல பட் ஆபிரகாம் செய்ததை செஞ்சுக்கிட்டு கேளுங்க ஈசாக்கை போல் என்ன நூறு மடங்கு ஆசிர்வதி ஜபிக்கிறது தப்பா தப்பு இல்லை ஆனால் ஈசாக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம் வருவதற்கு என்ன செய்தான் அதை செஞ்சிட்டு கேளுங்க எனக்கு நூறு மடங்கு ஆசிர்வது என் தேவ பிள்ளைகளே இந்த டிவியில் பார்த்து கொண்ட உங்களுக்கும் சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கவே விரும்புகிறார் ஈஸ்வர வேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம் உலக ஆசீர்வாதம் உன்னத ஆசீர்வாதம் நீ உயிரோடு இருக்கும் பொழுதும் நீ நல்ல சகல ஆசீர்வாதத்தோடு இருக்கணும் செத்தால் நீ நரகம் போகாமல் பரலோகத்துக்கு வந்து அந்த பரம வாசஸ்தலத்தை சுதந்தரித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உன்னதுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஸோ இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொன்ன கர்த்தர் உங்களை நீங்கள் போதுன்னு சொன்னால் கர்த்தர் விடுமாது மாதிரி இல்லை நீங்கள் போதுன்னு சொன்னாலும் தேவன் உங்களுக்கு இன்னும் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல பண்ண விரும்புகிறார் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார் உடல் சுகம் ஒரு ஆசீர்வாதம் சமாதானம் ஒரு ஆசீர்வாதம் சந்தோஷம் ஒரு ஆசிர்வாதம் இதெல்லாம் ஆசிர்வாதத்தை கத்தனம் கொடுக்க விரும்புகிறார் அது மட்டுமல்ல ரெண்டு மடங்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிக்க கத்தனம் விரும்புகிறார் சொல்லுங்க ஆசீர்வாதம் வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுங்கள் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் தேவனுக்கு பயப்படாமல் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் கூட முதல் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் ஒரு லிஸ்டே தர்றாரு அவன் மனைவி எப்படி இருப்பா பிள்ளை எப்படி இருப்பா பேர பிள்ளை எப்படி இருப்பான் பிள்ளைகளோட பிள்ளைகள் எப்படி இருக்கு எல்லாம் சொல்லப்படுகிறது தேவனுக்கு பயப்படுகிறவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் வேணுமா தனக்காக மட்டும் அக்கறை கொள்ளுகிறவன் ஒரு மடங்கு ஆசீர்வாதம் தான் அடுத்தவனுடைய வாழ்க்கையில் அக்கறை கொள்கிறவர் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் சந்தோஷத்தின் மேதம் துக்க நேரத்தில் துதிக்கிறவனுக்கு அதிகமான ஆசீர்வாதம் சொல்லுங்களேன் சத்தமா சொல்லுங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றி நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க அற்புணிங்க கர்த்தர் நிச்சயமாய் கோடி மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார் கொடுத்து பாருங்க இடங்கொள்ளாத ஆசீர்வாதம்